படம் ஆவரேஜ் தானா, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நம்ம தோனிக்காக தான் வந்தது. நான் தலை மூஞ்சி முட்டு போகிறேன். சாங்ஸ் கொஞ்சம் ஓகே தான், எதிர்பார்த்த அளவு சாங்ஸ். நிறைய ஆக்ட்ரஸுக்கு ஸ்க்ரீன் பேசியே கொடுக்கல, அதுதான் ஃபஸ்ட்டுனா. அதான் சொல்கிறல்ல, கேமரா டைரக்ஷன் டீம் சுத்தமாக கேட்டால் அந்த அளவுக்கு சும்மா ஏதோ ட்ரையல் பார்த்துருக்காதுன்னு தான் சொல்லலாம். படம் நல்லா தான் இருந்துச்சு, லைக் ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் வந்து இவானா ஹரிஷ் கல்யாண் நதியால் சூப்பராக நடிச்சிருக்காங்க. யோகி பாபு வந்ததுலேருந்து உங்களுக்கு நல்லா ஃபன்னு இருக்கும். மிச்சபடி சாங்ஸ் கொஞ்சம் ஓகே தான். அதான் ஒன் டைம் நீங்கள் சும்மா இப்படி ஃப்ரெண்ட்ஸோட அப்படி வந்து பார்த்துட்டு போகலாம். ஏன்னா தோனி ப்ரொடக்ஷனுக்காக வந்து இப்படி பார்த்துட்டு போகலாம். மேபி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகிங், பட் ஓகே தான். மேபி நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் படம் நல்லா வரலாம். ஆனால் ஓகே, கொரோனா சொல்ல முடியாது தோனி ப்ரொடக்ஷன். ஸோ நல்லா இருக்காங்க. ஆ, ஹரிஷ் கல்யாண் சூப்பர். அவங்க எப்பயும் போல தான் நல்லா இருக்காங்க, நல்லா ஆக்டிங் எல்லாமே. இவானாவும் அப்படி தான். ஸோ அதெல்லாம் ஓகே. ஆமாம், நதியா கிட்டத்தட்ட அதான் இவானாக்கே ஈக்குவல். ரெண்டு பேரும் ஏஜ் பர்சன் அப்படி தரலாம். அவங்க பழையபடி அப்படியே தான் இருக்காங்க பார்க்க. ஸோ மெசேஜ்னு ஒன்றும் இல்லை, லைக் வைஃப் மாமியார் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கணும், அந்த மாதிரி தான் மெசேஜ் கொஞ்சம். ஆ, யோகி பாபு அந்த தான் உங்களுக்கு படத்தில் காமெடியாக ஆரம்பிக்கும். அவர் ஓகே, அதெல்லாம் ஓகே. காமெடி சீன்ஸ்லாம் நான் சாங்ஸ் இருக்கு, ஆனால் சாங்ஸ் கொஞ்சம் ஓகே தான், எதிர்பார்த்த அளவு சாங்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான், நிறைய ஆக்ட்ரஸுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸே கொடுக்கல, அதுதான் அது ப்ரோ. படம் ஆவரேஜ் தானா, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நம்ம தோனிக்காக தான் வந்தது, தோனி ஃபேன் தான். சரி, தோனி ப்ரொடக்ஷன் பண்ணிக்காரு, சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு வந்தது. படம் அந்தளவுக்கு இல்லைண்ணா, அவரேஜ் தானா. என்ன பிடிக்கலன்னா டைரக்ஷன், கேமரா பிடிக்கலண்ணா, மியூசிக் எதுவுமே இல்லைண்ணா. அவங்க ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் அது எதுவுமே நம்ம கனெக்ட் ஆகலை. அது டைரக்ஷன் ஃபால்ட் தான் சொல்லலாம். ஏன்னா எதுவுமே ஒரு சிங்க் ஆகலை, நமக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டது. ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே நமக்கு சிங்க் ஆகலை. காமெடி படத்தில் காமெடி மட்டும் விஜய், ஆர்ஜே விஜய், யோகி பாபு அவங்க காமெடி மட்டும் போய்கிட்டு இருக்கு, அதனால் அது நல்லா இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே செட் ஆகலைண்ணா. அதான் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் நல்லா தானே பண்ணுறாங்க அவங்கது, ஆனால் அது வந்து சிங்க் ஆகலை. அதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், பீஸ்ட் படத்தில் விஜய் எல்லாமே கேமரா எல்லாமே பண்ணாங்க, நெல்சன் ஒழுங்காக பண்ணி சொல்கிறீங்களே, அந்த மாதிரி தான். லேகுன்னு சொல்கிறது எப்படி, லேக்னா லேக் தானா படமே, எப்படின்னா அது கனெக்டிங்கே இல்லாமல் போகுதுண்ணா. படத்தோட கான்செப்டே அவங்க ரெண்டு பேருமே ஒரு எப்படின்னா அப்பா மாமியா மருமகளுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வேணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எப்படி வருதுன்னு தெரில. ஆ, தோனி தோனியோட சொல்லுங்க, கேட்கலண்ணா. ஆ, அந்தளவுக்குலாம் இல்லைண்ணா. சரி, ஏதாவது பண்ணியிருப்பாங்க, புதுசாக தோனிக்காக தான் வந்தது. ஆனால் தோனி ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். அவங்க ப்ரொடக்ஷன்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் பட்ஜெட் இல்லாத மாதிரி படம் எடுத்து வச்சுருக்காங்க அவ்வளோதான். சிஜி ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்க ஃபஸ்ட்டுனா? அதான் சொல்கிறல்ல, கேமரா டைரக்ஷன் டீம் சுத்தமாக, அது ப்ரொடக்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா கொண்டு போயிருக்காங்க, ஆனால் ஏன் எதுக்கு எடுத்தானே தெரியல. ரொம்ப சிஜி, எல்லாத்துக்குமே சிஜி போட்டிருக்காங்க, அது நமக்கு இதாகலை. ஆ, படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ ஃபன் ரொம்ப ஃபன்னுன்னு கேட்டால் இல்லை, பட் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் விக்கில்ஸ் டீமோட கொஞ்சம் ஃபன் நல்லா இருந்துச்சு. ஸோ ஆர்ஜே விஜயும் வந்து படத்தை தூக்கி நிப்பாட்டியிருப்பாப்ல, ஹரிஷ் கல்யாணோட பெர்ஃபார்மன்ஸோட சேர்த்து. ஸோ இவானா வந்து அவங்க சொல்ல வேணா, இந்த போன படத்துக்கு இந்த படமே ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டான்ஸ் முதற்கொண்டு. நதியா மேம் அவங்களும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்களும் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களோட அந்த பையன் அம்மா சென்டிமெண்ட் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அது கொஞ்சம் எடுத்து சொல்லியிருந்திருக்கலாம். படத்தோட பாட்டு அந்தளவுக்கு எதுவுமே ஒட்டலை, அது இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து மெனக்கெட்டுருக்கலான்னு தோணுது. சிஜிஐ கொஞ்சம் போகிறது தான், அதுலேயும் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்து பண்ணியிருக்கலாம். தோனியோட கேமியோ இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ப்ரொடக்ஷனுங்கிறனால தமிழ் மக்களுக்கு கேட்டால் அந்தளவுக்கு சும்மா ஏதோ ட்ரையல் பார்த்துருக்காதுன்னு தான் சொல்லலாம். மேபி இன்னொன்று நெக்ஸ்ட்டு எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு பார்ப்போம். எல்ஜிஎம் பார்த்தேன், எல்ஜிஎம் வந்து நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா என்கேஜிங்காக இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. அது வந்து சின்ன பட்ஜெட்டில் அவ்வளோதான் பண்ண முடியும், பட் நல்ல பர்ஃபார்மன்ஸ். நதியா வந்து சூப்பர், நதியா மேம் வந்து சூப்பராக கம்பேக் கொடுத்துருக்காங்க. இவனா வந்து அவங்க இண்டிவிஜுவலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து படத்துக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் வந்து ஹீரோவாக நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு மிர்ச்சி விஜய் ரெண்டு பேரும் காமெடி பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு.
லவ் சென்டிமெண்ட் காமெடி எல்லாமே கலந்து இருக்க மாதிரி இருக்கு. நல்லா பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஒரு சீன் கூட வந்து அப்படியே ஸ்லோவாக இருக்க மாதிரிலாம் தெரியல, நல்ல என்கேஜிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் ஒரு சிலருக்குலாம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஒரு சில காமெடியை மட்டும் தவித்திருக்கலாம் செகண்ட் ஆஃப்ல. சாங்ஸும் நல்லா, பார்ட்டி சாங்ஸ், நதியா மேமும் இவனாவும் நல்லா ஒரு சாங் வரும். அப்புறம் வந்து ஒரு லவ் ரொமான்டிக் சாங் ஒன்று வரும். அப்புறம் அந்த படத்தில் வந்து அந்த காஃபி ஷாப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா கான்சென்ட் பண்ணி நல்ல நல்ல இடத்தெல்லாம் காமிச்சிருந்தாங்க. அந்த வந்து ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராக இருந்தது. தோனி ப்ரொடக்ஷன் அதான் சொல்கிறேன்னே, இன்டர்வியூ நான் நேற்று ஒன்று பார்த்தா அதில் சொன்னாங்க இந்த பட்ஜெட்டில் வந்து இதான் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்டில் வச்சு கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஓ, எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். காமெடி யோகி பாபு மிர்ச்சி விஜய் ரெண்டு பேருமே நான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மிர்ச்சி விஜய் கவுண்டர் கொடுக்கறது யோகி பாபு அவரோட நேச்சுரல்ஸ் இதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு சில இது வந்து தேவைன்னு வச்சுருக்காங்க. அந்த ஒரு சில அது முகம் சுழிக்கிற மாதிரிலாம் இல்லை, நேச்சுரலாக இந்த ஜென்ரேஷன் எல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அடல்ட் காமெடின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் கொஞ்சம் எங்கேஜிங்காக போகணும்ல, அதுக்காக சில விஷயம் மசாலா கொஞ்சம் லைட்டாக இருக்குது.